நான் காலினா இப்பலாம் நம்ம கடை சைடு வரதே இல்ல ஆமாப்பா பொண்ணுக்கு நெருக்கி 10 வயசு ஆக போதுல அதான் மட்டன் மீன் இல்ல நாட்டுக்கோழி இந்த மூணுல ஏதாவது ஒன்னு தான் வாங்கணும் இந்த பிராய்லர் கோழியே வாங்க கூடாது வீட்ல ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அதுவும் நீ நாட்டுக்கோழி விக்கிற வேலைக்கு மட்டனே வாங்கிட்டு போறலாம் தான் மட்டன் வாங்க வந்திருக்கேன் ஏனே பொண்ணுக்கு 10 வயசு ஆக போறதுக்கும் பிராய்லர் கோழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏய் அப்படி நடிக்காத பிராய்லர் கோழி எல்லாம் ஊசி போட்டு தான் சீக்கிரமா வளர்க்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் பொம்பளை பிள்ளைங்க சீக்கிரம் வயசுக்கு வந்துருதுன்னு ஊருக்கே தெரியும் உனக்கு தெரியாதாக்கும் ஏனே பிராய்லர் கோழிலாம் ஊசி போட்டு வளர்க்கலனே அதெல்லாம் இயற்கையாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆ 40 நாளில் எந்த கோழிப்பா இயற்கையாகவே 2 கிலோ வரைக்கும் வளருது நெருப்பு கோழி கூட வளராது அது அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான் பாய் நீங்கள் 2 கிலோ மட்டனை போட்டு விடுங்க யார் ஏமாத்த பார்க்குறா உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஓவரா போச்சுனே ஒரு ஒரு உயிரினத்துலேயும் அதோட பிரீடை பொறுத்து அதோட வளர்ச்சியோட பருவம் வந்து மாறும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாய் இனத்திலே எடுத்துக்கிட்டோம்னா பொமேரியன் அப்படிங்கிறது ஒரு நாய் இனம் தான் அதே மாதிரி டாபர்மேன் அப்படிங்கிறது ஒரு நாய் இனம் தான் ஆனால் ஒரு வருஷம் இந்த 2 நாய்களையும் ஒன்றா வளர்த்தீங்கன்னா பொமேரியனோட டாபர்மேன் தான் வளர்ச்சியில் அதிகமாக இருக்கும் இதே மாதிரி கோழிகளில் எந்தெந்த கோழியெல்லாம் சீக்கிரமாக வளரும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த கோழியில் இருக்க ஜீனெல்லாம் தனியாக எடுத்து ஜெனட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோழி இனம் தான் அந்த பிராய்லர் கோழிங்கிறது இதோட தன்மையே 40 முதல் 50 நாளுக்குள்ளே 2 கிலோ வர்றதா அதோட தன்மையே இது வந்து 4 கிராஸ்ட் ப்ரீடிங் சொல்லுவாங்க இல்லை செலக்டிவ் ப்ரீடிங் சொல்லுவாங்க இது கூடவே சேர்த்து இந்த கோழிகளுக்கு கரெக்டான பேலன்ஸ்டு நியூட்ரியன் டயட்டு கொடுக்கறது இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு பாய் எலும்பா போடாதீங்க நல்லா கறியா பார்த்து போடுங்க சாரி பையா போடுது டயட்டா டயட்டுக்கு கோழிக்கு என்ன சம்மந்தம் டயட்டுங்கிறது மனுஷங்க இருக்கிறது தானே இப்போ இந்த பிராய்லர் கோழிங்கிறது 40 முதல் 50 நாளுக்குள்ளே 2 கிலோ வர தன்மை இருக்க கோழின்னு சொல்லிட்டேனா ஆமாம் அதே மாதிரி இந்த கோழிகளுக்கு இந்த சோயா புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அரிசி கோதுமை கம்பு இது எல்லாத்தையும் சரியாக அரைச்சி அந்த கோழிகளுக்கு எல்லா கோழிக்கும் ஈவனாக கிடைக்கிற மாதிரி வந்து தீவனம் கொடுப்பாங்க இப்படி சரியான முறையில் அதுக்கு தீவனமும் போட்டு அதோட தன்மையும் இயற்கையாக வளர்றதுனால தான் அது 40-50 நாளில் 2 கிலோ வந்துடுது சரி நீ சொல்கிற மாதிரியே வச்சுப்போம் ஆனால் இந்த பிராய்லர் கோழிக்கு எதுக்கு ஊசி போடுறாங்க நானே நிறையா பண்ணல நேரில் பார்த்துருக்கேன்ல சரி அதை விடுங்கண்ணே பொண்ணுக்கு 10 வயசுக்கிட்ட ஆக போதுன்னு சொன்னீங்க இந்த தடுப்பூசிலாம் கரெக்டாக போட்டிங்களா அதெல்லாம் தலை போகிற காரியமாக இருந்தாலும் சொட்டு மருந்து போடுற அன்றைக்கும் தடுப்பூசி போடுற அன்றைக்கும் கரெக்டாக போய் போட்டுருவோம்ல ஆ அதே மாதிரி தான் இப்போ எப்படி நமக்கு வந்து இந்த போலியோ இந்த மாதிரி நோய்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கையா சொட்டு மருந்து தடுப்பூசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறோமோ அதே மாதிரி கோழிகளுக்குமே வந்து சில பருவங்களில் வந்து சில நோய் வாய்கள்லாம் பரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு பண்ணையில் வந்து ஒரு 2000 கோழி இருக்குன்னா ஒரு கோழிக்கு நோய் வந்து அது எல்லா கோழிகளுக்கும் பாருங்க அந்த 2000 கோழி இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இப்படி அந்த கோழிகள் இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடப்படுற கோழிகளுக்கான தடுப்பூசியை தான் நீங்கள் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் சொல்கிறீங்க ஒரு கோழிக்கு ஒரு தடவை ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டாலும் அது பெருசாகிறாது அதுக்கு நிறையா தடவை போடணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கோழிக்கு நிறையா இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா ஒரு கோழிக்கு குறைஞ்சபட்சம் 3000-4000 ரூபா செலவு பண்ணுவாங்க கிலோ 100 ரூபா 150 ரூபா வைக்கிற கோழிக்கு யாராவது 1000 கணக்கில் செலவு பண்ணுவாங்களா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்புறையே நாட்டுக்கோழிக்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் ஊசி போடாமல் ஆரோக்கியமாக தானே வளருது அப்படிலாம் கிடையாது நாட்டுக்கோழிக்குமே ஊசிலாம் போடுவாங்கண்ணே இப்போ ஒரு பண்ணையில் வந்து நாட்டுக்கோழிலாம் வளர்க்குறாங்கன்னா அதுக்கும் நோய் வாய் வரக்கூடாதுன்னு கண்டிப்பாக ஊசி போடுவாங்க அந்த கிராமப்புறங்களில் கோழிகளுக்கு பெரும்பாலும் இந்த மழை காலங்களில் நோய் வாய்ப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதான் கிராமத்து சைடில் வந்து இந்த கோழிக்கு சீக்கு வந்துருச்சு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த சீக்கிலேருந்து கோழிகளை காப்பாற்றுறதுக்கு கோழிகள் சாப்பிட்ற தீவனத்தில் தண்ணியில் மஞ்சளெல்லாம் கரைச்சி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அது எந்த அளவுக்கு கோழிகளை காப்பாற்றுங்கிறது நமக்கு முழுமையாக தெரியாது அதனால் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி காலகாலங்கள் அதுகளுக்கு வர நோய்களை கட்டுப்படுத்துறது கண்டிப்பாக தடுப்பூசி போடுவாங்க அப்புறம் பிராய்லர் கோழி சாப்பிட்ற பொண்ணுங்க எல்லாம் சீக்கிரமே வயசுக்கு வந்துடுறாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது 12 வயசு கூட முடியல அதுக்குள்ளே சீக்கிரம் வயசுக்கு வந்துருச்சு உங்களை மாதிரி தானே நிறைய பேர் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெண்கள் வயதுக்கு வர்ற பருவம் உலக ஃபுல்லாகவே வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு தான் நிறைய ஆராய்ச்சியில் வந்து சொல்கிறாங்க இப்போ ஒரு ஆராய்ச்சியில் கூட 2446 பெண் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து நான்வெஜ் சாப்பிட்ற பெண்களை ஒரு குரூப்பாகவும் நான்வெஜ் சாப்பிடாமல் வெஜிடேரியனாக இருப்பாங்களா அவங்கள ஒரு குரூப்பாகவும் பிரித்து அந்த ஆராய்ச்சியை நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தா அந்த 2 குரூப்பில் இருக்க பெண் குழந்தைகளோட வயது அடையிற பருவம் வந்து கிட்டத்தட்ட கம்மியாக தான் ஆயிருக்கு நான்வெஜ் சாப்பிட்டாலும் வந்து அவங்க சீக்கிரமாக வயசுக்கு வந்துடுறாங்க நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தாலும் சீக்கிரமாக வயசுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சிருக்காங்க பெண்கள் வயதுக்கு வரதுக்கான காரணம் அவங்களோட வாழ்க்கை முறை மாறினது அதுக்கப்புறம் அவங்களோட உணவு பழக்க வழக்கம்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் காரணமாக இருக்குது இந்த பிராய்லர் சிக்கன் மட்டும்தான் காரணம்லாம் கிடையவே கிடையாது ஆமாப்பா நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் எங்கள் காலத்துலலாம் ஸ்கூல் விட்டு வரும்போது 2 காசு 5 காசுக்கு தேன் மிட்டாய் ஈன் மிட்டாய் வாங்கி திம்போம் இந்த காலத்து பிள்ளைங்க அப்படியா இருக்குதுங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த சவர்மான்னு ஒன்று சாப்பிடுதுக தந்தூரி கஸ்தூரின்ட்டு எதையோ சாப்பிடுதுக நீ சொன்ன மாதிரி வாழ்க்கை முறையே மாறி போச்சு தான் கரெக்ட்ண்ணே என்னதான் வாழ்க்கை முறை மாறினாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்புல செரிமானம் ஆகிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சரியான உடற்பயிற்சி அதுக்கப்புறம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையெல்லாம் வாழ்ந்தா நமக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம்ல அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் தான் போடுவார் 1/2 கிலோ